மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அம்மாவினுடைய புனித அரசு வருவாய் மாவட்டங்கள் 32 நடத்த வேண்டும் என்று அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் அடிப்படையில் கோயில் மாநகரம் மதுரையிலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையிலே தொடங்கி தொடர்ந்து வெற்றிகரமாக மக்கள் நலன் காக்கிற நலத்திட்ட உதவிகள் வழங்கி புரட்சித் தலைவரின் புகழை உலகெங்கும் எடுத்து செல்கிற வகையில் கழக தொண்டர்கள், மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என்ற அனைத்து பிரிவினரும் பங்கேற்கின்ற வகையில் நலத்திட்டங்கள் அரசின் சார்பிலே வழங்குகிற வகையில் மிக எழுச்சியோடு நடைபெற்று வருவதை நீங்களும் இந்த நாட்டு மக்களும் நன்றாக அறிவீர்கள். அந்த வகையில் இன்றைக்கு கடலூரிலே மாபெரும் புரட்சித் தலைவருடைய நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது. மாலையிலே நாளைய தினம் இதே கலைவாணர் அரங்கிலே புரட்சித் தலைவர் மீது பற்று கொண்டிருக்கிற, புரட்சித் தலைவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற, புரட்சித் தலைவரை உயிருக்கு மேலாக நேசிக்கிற, புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட, புரட்சித் தலைவரால் வடிவம் பெறப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அளவை அலுவலர்கள் போன்ற சங்கங்களின் சார்பில் ஒட்டுமொத்தமாக இணைந்து இங்கே மரியாதைக்குரிய நம்ம கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்கள், அருமை சகோதரர் முருகேசன் அவர்கள், அதேபோல் கிராம முன்னேற்ற சங்கத்தை சார்ந்த ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் அவர்கள், அதே போல் நம்முடைய தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் மாநில சங்கம் காண்டீபன் அவர்கள், அதே போல் நம்முடைய கௌரவ தலைவர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் மாரியப்பன் அவர்கள், திருமலை வாசன் அவர்கள், ரவி போன்றவர்கள், பொருளாளர் போன்றவர்கள், அதே போல் நம்முடைய நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு தாயாம்பு அவர்கள், ராஜேந்திரன் போன்றவர்கள், தமிழ்நாடு நில அளவு குல உதவியாளர்கள் பாண்டி உட்பட இன்னும் இது அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களின், பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் சார்பில் ஒட்டுமொத்தமாக ஒரு மாபெரும் விழாவினை புரட்சித் தலைவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அவர்கள் ஒன்றிணைந்து இந்த விழாவை நடத்தி இந்த விழாவிலே முத்தாய்ப்பாக நம்முடைய இரவை பகலாக்கி உழைத்து வருகிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொங்கு நாட்டு தங்கம் சேலம் தந்த சிங்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாளைய தினம் விழா பேருரையாற்றி இந்த நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்கள், நம்முடைய கிராம உதவியாளர்கள், நில அளவை அலுவலர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகளை புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அதற்கு அவர்கள் நன்றி சொல்லுகிற அந்த கூட்டத்தில் அவர்கள் எதிர்பார்க்கின்ற, அவர்கள் நலன் காக்கின்ற, அவர்கள் நலன் சார்ந்திருக்கிற புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் பெருமக்கள் முன்னிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய விழா பேருரையில் நமக்கு தருவார்கள் என்கிற நல்ல செய்தியும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், நில அளவை அலுவலர்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களோடு அனைத்து அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை நம்முடைய நிர்வாகிகள் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள், அண்ணன் காண்டிபன் அவர்கள், அண்ணன் மாரியப்பன் அவர்கள், திருமலை வாசன் அவர்கள், ரவி அவர்கள், காயம்பு அவர்கள், பாண்டி அவர்கள் மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து நிர்வாகிகள் பெருமக்களும் இரவு பகலாக செய்து வருகிறார். நாளைய தினம் குறைந்தபட்சம் ஒரு 25,000 பேர்கள் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரை ஒரு 25,000 பேர்கள் இங்கே பங்கேற்கிற ஒரு குடும்ப விழாவாக, புரட்சித் தலைவருக்கு நன்றி செலுத்துகிற விழாவாக, 100 ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் அவர் செய்திருக்கிற அந்த உதவிக்கு நன்றி செலுத்துகிற விழாவாக, புரட்சித் தலைவருக்கு நூற்றாண்டு விழாவினை முதல் முதலாக
தமிழகத்தில் எடுப்பவர்கள் நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர்களும் கிராம உதவியாளர்களும் நம்முடைய நில அளவை உதவியர்களும் குல உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வருவாய்த்துறையை சார்ந்திருக்க நண்பர்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவர்களோடு அனைத்து அமைச்சர் பெருமக்களும் இசைவு தந்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே அனைத்து நிர்வாகிகளும் இங்கே பல்வேறு அந்த கோரிக்கைகளை எல்லாம் இங்கே முன்வைத்து பல்வேறு ஆலோசனைக்கு பிறகு அந்த கோரிக்கைகளெல்லாம் அறிவிப்புகளாக கொடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தருவார்கள் என்கிற நம்பிக்கை, மகிழ்ச்சியான செய்தி நாளை நமக்கு காத்திருக்கிறது என்கிற நம்பிக்கை. இந்த விழா இன்னும் எழுச்சியோடு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. சென்னையிலே கலைவாரம் அரங்கத்தில் விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குடும்பம் குடும்பமாக பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை உங்கள் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுனா டிபி தினகரன் வந்து தெரிவிச்சிட்டாரு. மறைந்த முன்னாள் முதலமைச்சரோட ஜெயலலிதாவோட இறப்புக்கு நீதி விசாரணை வேணும் அப்படின்னு இது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் கேட்டாரு. இப்போ டிடிவி தினகரன் கேட்கிறாரு. இப்போ உங்களுடைய சார்பில் இருந்து எப்படி சார் அதை பற்றி இங்கே இந்த நூற்றாண்டு விழாவில் அதை பற்றி விழா அதை பற்றி அவங்களுடைய அவங்கவுங்களுடைய கருத்து அவங்கவுங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்களும் நீதி விசாரணை வேணும்னு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கு இல்லை அவங்க தான் ஒவ்வொருடைய கருத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு கூட்டத்தின் வாயிலாக உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்கிற போதும் அதை சார்ந்து அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவிக்கிறார். அந்த கருத்துடைய விளக்கத்தை அவர்களுக்கு நம்ம அதாவது புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் ஒரு மாபெரும் மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவி, மக்களுடைய உள்ளங்களிலே இதய தெய்வமாக வீற்றிருக்கிற தலைவி. அந்த தெய்வ தலைவி புரட்சி தலைவி தமிழர்கள சாமி அம்மா அவர்கள் இப்போது நம்மோடு எங்களோடு இல்லை. ஆகவே இன்றைக்கு அம்மா இல்லாத நிலையிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு அந்த அரசில் ஏதேனும் குழப்பத்தை விளைவித்து அந்த குழப்பத்திலே குழம்பிய குட்டையிலே மீன் பிடிக்கலாமா என்று பல்வேறு முயற்சிகள் பல்வேறு நபர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிலே இவரும் ஒருவர். ஆகவே அம்மாவுடைய அரசு புனிதமான அரசு என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற அந்த வழியிலே தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக இந்த நாட்டு மக்கள் பாராட்டுகின்ற வகையிலே நடுநிலையாளர்கள் பாராட்டுகின்ற வகையிலே மிக எளிமையான முதலமைச்சராக அம்மா அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியின் அடிப்படையிலே அம்மா அவர்கள் எங்களுக்கு எப்போதும் சொல்வார்கள், மக்களோடு மக்களாக இருக்க வேண்டும், மக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும், மக்களுக்கு சேவை செய்வதிலே நம்மளுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்கள் பயிற்சி அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் அமைச்சர் பெருமக்கள் மக்களுக்கு சேவையாற்றி வருகிறார்கள். இது ஒவ்வொரு நாளும் அம்மாவர்களுக்கு பின்னாலும் மக்கள் சக்தி மாபெரும் மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மாபெரும் மக்கள் தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு பின்னாலும் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று எல்லோரும் வாழ்த்துகிறார்கள் வரவேற்கிறார்கள். அதிலே ஒரு சில நபர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அது நியாயமா நியாயம் இல்லையா என்பது உண்மையா உண்மை இல்லையா என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சி தலைவர் தலைமையிலும் புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையிலும் 45 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாட்டிலே மக்கள் சேவை ஆற்றி வருகிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பற்றியும் இந்த நாட்டில் இருக்கிற 5.5 கோடி தமிழர்களும் நன்றாக அறிவார்கள், உலகத் தமிழர்களும் நன்றாக அறிவார்கள். ஆகவே புதிதாக ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு இலக்கணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் தற்போது எழவில்லை. அவர்களுக்கு என்ன தேவையோ என்ன தேவை எழுந்ததோ என்பது நமக்கு தெரியாது. ஆகவே அவர்கள் இன்றைக்கு முன்வைக்கிற கருத்துக்களை மக்கள் முழுவதுமாக நிராகரித்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு. கருத்துக்கள் எல்லாருமே சொல்லலாம்.
இப்போ ஏற்கனவே வந்து நாங்கள் சட்டமன்றத்தில் நம்பிக்கை கோருகிற தீர்மானம், அதே போல் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கான நம்பிக்கை கோருகிற தீர்மானம், இது இரண்டிலுமே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு வெற்றி பெற்றிருக்கிறது. ஆகவே எண்ணிக்கையை பொறுத்தளவில் நாங்கள் தனி மெஜாரிட்டியோடு தான் இன்றைக்கும் இருக்கிறோம். இன்னும் 4 ஆண்டுகள் அதே நிலை தான் தொடரும். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அம்மாவுடைய அரசு தொடர வேண்டும் என்பதில் மக்களும் விரும்புகிறார்கள். அம்மாவுடைய செல்வாக்கால் வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விரும்புகிறார்கள். அமைச்சர் பெருமக்களும் விரும்புகிறார்கள். எல்லோரும் விரும்புகிறார்கள். அதில் ஒன்றும் தீர்ப்பளித்தவர்கள், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தேர்தல் நடத்தும். அந்த தேர்தல் ஆணையத்தின் அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு மக்கள் எங்களுக்கு உரிமை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதிலே நாங்கள் சேவையாற்றி வருகிறோம். எங்களை தலைமை தாங்கி வழி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அந்த இடம் வெற்றிடமாக ஏற்பட்டு அதை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் வழி நடத்துகிற போது, இந்த காலகட்டங்களிலே வருகிற காலகட்டங்களில் இந்த விமர்சனம் செய்பவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இந்த பணிகள் சேவைகள் மக்கள் பணிகள் அமையும் என்பதிலே உறுதியாக சொல்லும். அதனால் மெஜாரிட்டி என்ன சொல்லியிருக்கிறது, எடப்பாடி மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையிலான அரசுக்கு தேவையான மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே பேசியவர்கள் எல்லோருமே புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசு நிலைக்க வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கிற உறுதியை வழங்கியிருக்கிறார். அதில் தெளிவாக எல்லோருமே அம்மா அவர்களுடைய செல்வாக்கால் இரட்டை இலையில வெற்றி பெற்ற எல்லோருமே ஒரே எண்ணத்திலே தான் இருக்கிறார். கருத்து வேறுபாடுகள் சொல்லலாம், ஆனால் அம்மா அவர்கள் நிலைக்க வேண்டும் என்கிற கருத்திலே ஓரணியாக இருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் அப்படின்னு எல்லோருமே புரட்சித்தலைவருடைய 100 ஆண்டு விழாவே நடத்துவோம். இப்போ நம்ம வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் நடத்துகிறாங்க. என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த கிராம நிர்வாக அலுவலருடைய பதவியை உருவாக்குனது புரட்சித் தலைவர். அந்த அடிப்படையில் நன்றி தெரிவிக்கிற வகையில் இந்த 100 ஆண்டு விழாவை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம், நடத்த இருக்கிறோம் என்பதை கருத்து சொல்லுவாங்க. ஆகவே வந்து புரட்சித் தலைவருடைய 100 ஆண்டு விழாவை எல்லோரும் கொண்டாடலாம், உலகத் தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடலாம், அவருடைய பலன் அடைந்தவர்கள் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். சென்னையில் கூட சமீபத்தில் ஒரு விழா நடந்தது, உங்களுக்கும் தெரியும். நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் சைதை துரைசாமி அவர்கள் புரட்சித்தலைவருடைய 100 ஆண்டு விழாவை நடத்தினார்கள். அதுவும் புரட்சித் தலைவருக்கு புகழ் சேர்க்கிற விழா தான். புரட்சித் தலைவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் புரட்சித்தலைவருடைய 100 ஆண்டு விழா நாடெங்கும் நடைபெற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நடைபெறுகிறது. சார், இரு அணிகளும் ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியும் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியும் இருவரும் ஒன்றாக இணையத்துக்கான போர் மேகங்கள் அந்த மேக கூட்டங்களாக சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரங்களாக எட்டி இணைப்பு விழா எப்போ தான் நடத்தப்படுகிறது? மக்கள் விருப்பத்திற்கு இணங்க இணைப்பு விழா நடைபெறும் என்பது எல்லோருடைய விருப்பம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய தலைமையிலும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குகிறார்கள். அதே போல் இணைப்புக்காக அவர்களும் தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலை காலம் கழிந்து வந்திருக்கிறது. நல்ல செய்தியை மூத்தவர்கள் அறிவிப்பார்கள். இன்னும் எத்தனை நாளுக்குள்ளே இந்த இணைப்பு விழா நடைபெறும், எத்தனை நாள்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, தொண்டர்களுடைய ஆர்வம் அதிகமாக இருக்குது. தொண்டர்களுக்கு இன்னமும் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுனால நிர்வாக சீர்கள்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் கேட்குறேன், எப்போது இந்த நிர்வாகத்தினுடைய சீர்கேடு எல்லாம் கிடையாது, நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுகிறது. இன்னும் வலிமையோடு இந்த நிர்வாகம் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஒற்றுமையை எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். மக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப தான் எங்கள் எல்லோருடைய செயல்பாடும் அமையும். அதாவது அரசியல் நாகரிகம் கருதி சில கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லாமல் இருக்கிறோம். இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். நண்பர் புகழேந்தி வந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய அவர் வந்து அங்கே மாநில செயலாளராக இருக்கிறார்.
அங்கே அந்த மாநிலத்தில் அவருடைய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு என்ன என்பது நண்பர் புகழேந்திக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆணைக்கிறங்க, நான் தான் அங்கே வந்து தேர்தல் பொறுப்பாளராகவும் அங்கே வந்து அவருடைய பொறுப்பாளராக நான் பலகாலம் அவரோடு பணியாற்றி இருக்கிறேன். ஆகவே அங்கே அவருடைய அரசியல் செல்வாக்கு என்னவென்று எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். ஆகவே அங்கே அரசியல் செய்வதற்கு தான் புரட்சித் தலைவி இதே தெய்வ அம்மா அவர்கள் அவருக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். ஏன் இங்கே வந்து மதுரையிலே வந்து தமிழ்நாட்டிலே வந்து குழப்பம் எழுவிப்பதற்கு அவருக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை. இப்போ நான் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் மதுரையிலே நடைபெறுகிறது, மதுரை மாநகர் மாவட்டம் புறநகர் மாவட்டம் சார்பாக என்று போட்டிருக்கிறார்கள். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை, புறநகர் மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை. அருகிலே இருக்கிற மாவட்டங்கள் சிவகங்கை மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளவில்லை, ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் கலந்து கொள்ளவில்லை, விருதுநகர் மாவட்ட கழக செயலாளர் கலந்து கொள்ளவில்லை, திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர் கலந்து கொள்ளவில்லை, அதேபோல் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளரும் கலந்து கொள்ளவில்லை, கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளரும் கலந்து கொள்ளவில்லை. இவர்களெல்லாம் கலந்து கொள்ளாததுக்கு யார் காரணம், இவர்களையெல்லாம் யார் கடத்தி போனார்கள், கடத்தி போவதற்கு ஒன்றும் சட்டமன்ற உறுப்பினர் குழந்தைகள் அல்ல. இன்றைக்கு கூட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஏகே போஸ் அவர்கள் நம்முடைய வார பத்திரிகை ஒன்றுக்கு அவர்கள் கேட்ட கேள்விக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவரவர்களுடைய சொந்த முடிவின் அடிப்படையிலே தான், அவரவர்கள் எடுத்த முடிவுகளின் அடிப்படையிலே தான் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே ஒழிய, இதில் யாரும் யாரையும் கடத்தி கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கிடையாது. எங்களை போன்ற பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பயிற்சி பெற்றவர்கள், யாரையும் வற்புறுத்தி கடத்த வேண்டிய அவசியம் இல்லை, வற்புறுத்தி கடத்தவும் முடியாது. ஆகவே அவர்களுக்கு சொந்த முடிவு, அவர்கள் சொந்த முடிவின் அடிப்படையிலே தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே நண்பர் புகழேந்தி இது போன்ற பரப்புரைகளை செய்து அவர் ஒரு விளம்பரம் தேட வேண்டாம் என்பதை அவரிடத்திலே நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடிந்தால் கர்நாடகத்துக்கு சென்று கட்சி பணிகளிலே அவர் ஈடுபட்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டு கர்நாடகத்திலே கட்சியை வளர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்தால் மக்கள் அவரை பாராட்டுவார்கள். அங்கே உள்ளூரிலே அவர் வந்து விலை போகாமல் இங்கே வந்து வளர்ந்திருக்கிற இந்த கட்சியிலே, அனைத்திந்திய அண்ணாதிராவிட கட்சியிலும் ஆட்சியிலும் குழப்பத்தை விளைவிப்பதே அவர் கொள்கையாக கொண்டிருந்தால் அதனுடைய விளைவை, அதனுடைய பலனை அவர் அனுபவிப்பார். யாராலும் கட்சியிலும் ஆட்சியிலும் குழப்பத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், யாரும் ஏற்படுத்த மாட்டார்கள். ஒவ்வொருவரும் பேசுகிற போது தெளிவாக சொல்கிறார்கள், ஆட்சி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் உயிரை கொடுத்து உருவாக்கிய இந்த புனித அரசு நிலைக்க வேண்டும், 4 ஆண்டுகள் நிலைக்க வேண்டும், அம்மா அவர்கள் தெய்வ வாக்காக சொன்னார்களே சட்டமன்றத்தில், எனக்கு பின்னாலும் புரட்சித் தலைவி இதய தெய்வ அம்மா அவர்கள் எப்போதுமே அந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. ஊடக நண்பர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், முதல் முதலாக கடைசி கூட்டத்தொடரே தான் புரட்சித் தலைவி இதய தெய்வ அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்னை தமிழகத்தை ஆள வேண்டும் என்கிற அந்த லட்சியத்தை, அந்த தெய்வ வாக்கை அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவருடைய தெய்வ வாக்கை செயல்படுத்தத்தான் 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு மக்களும் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை. ஆகவே யாரும் யாரையும் குழப்பம் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் இல்லை, குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்தாலும் முயற்சி செய்பவர்கள் தோற்று போவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தெளிவாக உறுதியாக இருக்கிறார்கள்.